சர்வைவர் நிகழ்ச்சியில் நேற்றைய எபிசோடில் நடந்த போட்டி யாரும் எதற்கும் சலித்தவர்கள் இல்லை என்பதை நிரூபித்திருந்தது. சர்வைவர் நிகழ்ச்சி அதன் பரபரப்பான இறுதி கட்டத்தை எட்டிக் கொண்டிருப்பதன் சூடு நேற்றுதான் நன்றாக உரைக்க ஆரம்பித்திருந்தது. அப்படி ஒரு சுவாரஸ்யமான போட்டி. காடர்கள் வேடர்கள் என்கின்ற வியாபாரமெல்லாம் செல்லுபடியாகாது. தனி நபர்களாகத்தான் விளையாடியாக வேண்டும் என்கின்ற யதார்த்தமான நிலைமை தலை விரித்து ஆடத் தொடங்கியிருக்கிறது. இனிமேல் பாசக்காட்சிகளை பார்க்க முடியாது. சரண் மறுபடியும் காடர்கள் பக்கம் சாய்ந்து விட்டது போல தெரிகின்றது. ஆரம்பத்தில் போட்டியாளர்களுக்கு ஒரே குழப்பம். விஜயலட்சுமி ஆஃப் மைக்கில் பேசிய விடயங்களை ஒன்று விடாமல் உமாபதியிடம் சென்று சரண் கூறிவிட்டார். இந்த பிரச்சனை அப்படியே ஊதி ஊதி பெருசாகியதில் தொகுப்பாளர் அர்ஜுன் வரை சென்றது. இது குறித்து போட்டியாளர்களிடம் அர்ஜுன் விசாரித்தார். உடனே சரண் அர்ஜுன் முன்பும் பல விடயங்களை கூறினார். சரண் கூறும்போது உமாபதி மீது எனக்கு சந்தேகம் உள்ளது என்று விஜய் கூறினார். உடனே அதை விஜய் மறுத்தார். உடனே சரண், நீங்கள் ஆன் கேமராவில் அதை கூறவில்லை, ஆஃப் கேமராவில் தான் கூறினீர்கள் என்று முகத்திரையை கிழித்து விட்டார். இது கேம், எப்படி வேண்டுமென்றாலும் மாறும் என்று விஜய் கூற சண்டை தொடர்ந்தது. உடனே அர்ஜுன் பஞ்சாயத்தில் பார்க்கலாம் என்று கூறி டாஸ் குறித்து அறிவித்தார். தண்ணீரில் இருக்கும் கம்பியை பிடித்து கொண்டு நீண்ட நேரம் அடியில் படுக்க வேண்டும். யார் அதிக நேரம் தாக்கு பிடிக்கின்றார்களோ அவர்களே வெற்றியாளர்கள். இங்குதான் அடுத்த சுவாரஸ்யம் காத்திருந்தது. வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்த்த ஆண் போட்டியாளர்கள் அனைவரும் அடுத்தடுத்து வெளியேறினார்கள். இறுதியில் ஐஸ்வர்யா, விஜி, வனேசா ஆகியோர் நீண்ட நேரம் நீருக்குள் இருந்தனர். அதில் இறுதி வரை வனேசா இருந்து இம்யூனிட்டி ஐடலை வென்றார். நிச்சயம் அவரை பாராட்டியே ஆக வேண்டும்.